ஹே கைஸ் வெல்கம் டு பாடி அண்ட் சோல் தமிழ். நீங்கள் உங்களோட ஃபுல் டேயையும் பெட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஈஸியாக டயர்ட் ஆயிடுறீங்களா? எந்த வேலையும் செய்ய பிடிக்க மாட்டேதா? இந்த மாதிரியான பிஹேவியரை நீங்கள் லேசினஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கலாம். லேசினஸும் பர்ன் அவுட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நிறைய பேர் இந்த பர்ன் அவுட்டையும் லேசினஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது தான். எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் ஆர் மென்டல் கொலாப்ஸை தான் பர்ன் அவுட்னு சொல்கிறோம். 2010 நடந்த சர்வே படி யூஎஸில் உள்ள 75% ஆஃப் அடல்ட்டுக்கு பர்ன் அவுட் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40% ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப சிவியராகவே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பர்ன் அவுட் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. லேசினஸையும் பர்ன் அவுட்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். லேசினஸையும் பர்ன் அவுட்டையும் சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பர்ன் அவுட்டுக்கான முக்கியமான 6 சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கலாம். 1. எல்லா விஷயத்துல இருந்தும் டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான இமோஷன்ஸை ஒவ்வொரு நாளும் கோத்ரோ பண்ணியிருக்கீங்களா? உங்ககிட்ட இருந்தே நீங்க டிட்டாச்சான மாதிரி கன்சிஸ்டண்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதை தன்னிலை இழத்தல்னு சொல்வோம். நீங்க பர்ன் அவுட்டால சஃபர் ஆகுறீங்கன்னா இந்த தன்னிலை இழத்தலை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இமோஷ்னலி எந்த ஃபீலும் இல்லாமல் இருப்பீங்க. வெளியிருந்து உங்கள் லைஃப்பை பார்க்கும்போது உங்கள் லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. எதையோ இழந்த மாதிரியே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னை என்கேஜாக வச்சுக்க மாட்டீங்க. ஹெல்ப்லெஸ்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்பை உங்களால் திரும்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. 2, மோட்டிவேட்டடாக இருந்திருப்பீங்க. லேசினஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்னு சொல்லலாம். அண்ட் இந்த லேசினஸ் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். லேசி பர்சன்ஸ் எந்த விஷயத்துலேயும் இன்வால்வ் ஆகாமல் எதுவுமே செய்யாமல் அப்படியே லேசியாக இருப்பாங்க. பட் நீங்கள் பர்ன் அவுட்டால் சஃபர் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தில் ரொம்பவே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்திருப்பீங்க. ரீசெண்டாக தான் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அன்மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இது லேசினஸ் கிடையாது, கண்டிப்பாக இது பர்ன் அவுட்டோட சிம்டம்ஸ். 3, பேஷனேட்டாக இருந்திருப்பீங்க. ஒருத்தவங்க லேசியாக இருக்காங்களா இல்லை பர்ன் அவுட் ஆயிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழி அவங்க எந்த விஷயத்தில் பேஷனேட்டாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. பட் இப்போது அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ஜாய்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு டேலண்டாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட அகாடமிக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கலாம். பட் நீங்கள் பர்ன் அவுட்டால் சஃபர் ஆகிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் பேஷனேட்டாக ஒரு காலத்தில் பண்ணின விஷயங்களை இப்போ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் நீங்கள் அந்த விஷயத்தை வெறுக்க கூட செய்வீங்க. 4, ரொம்ப மூடியாகவும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சலாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ரீசன்ட் டைமில் நீங்கள் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சலாகிறீங்களா? அதிகமாக உணர்ச்சி வசப்படுறீங்களா? இந்த மூடினஸ் அண்ட் இரிட்டபிலிட்டிலாம் காமனானது தான். பட் இது பர்ன் அவுட்டோட சிம்டம்ஸாகவும் இருக்கலாம். உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்ன் அவுட்டால் சஃபர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். இதே உங்களுக்கு லேசினஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ஓவராக ரியாக்ட் ஆகாமல் காமாக இருப்பீங்க. 5, உங்களை நீங்களே கேர் பண்ணிக்க மாட்டீங்க. இமோஷ்னலி ஆர் ஃபிசிக்கலி பர்ன் அவுட் ஆனவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் சிம்டம்ஸ் என்னென்னா உங்களை நீங்கள் கேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோஷியலாக மற்றவங்க கூட பழக மாட்டீங்க. உங்களோட ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ்லையும் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். உங்களை அழகுபடுத்தி பார்க்குறத ஸ்டாப் பண்ணிடுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைமை எதுவுமே பண்ணாமல் சும்மாவே வீணடிப்பீங்க. பிகாஸ் நீங்கள் சோஷியலி ரொம்ப ட்ரைன் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க. 6, இந்த சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். ஃபைனலாக பர்ன் அவுட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒவ்வொரு ஸ்டேஜாக டெவலப் ஆகக்கூடியது. நீங்கள் ஒரு காலத்தில் விரும்பி செஞ்ச விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அன்மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட இருந்து உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறது, சோஷியலாக யாருக்கூடையும் பழகாமல் இருக்கிறது, உங்களை நீங்கள் கேர் பண்ணாமல் இருக்கிறது, இந்த எல்லா சிம்டம்ஸுமே ஓவர் நைட்டில் நடந்துடாது, ஒவ்வொரு ஸ்டேஜாக நடக்கும். பர்ன் அவுட்டில் 5 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கிறதா ஸ்டடிஸ் சொல்லுது. ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக இந்த பர்ன் அவுட் தீவிரமாயிட்டே போகும்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு செகண்ட் பேஸில் தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதே நிறைய பேர் ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணிடுறாங்க. பர்ன் அவுட்டால் ஏற்படக்கூடிய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கொலாப்ஸ் ரொம்ப இன்டென்சிவாக இருந்துச்சுன்னா ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இது அதிக டிப்ரெஷனையும் ஆங்ஸைட்டியும் டெவலப் பண்ணிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இதோட சிம்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டா இதிலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆயிடலாம். தட்ஸ் வை பர்ன் அவுட் பற்றியும் அதோட சிம்டம்ஸ் பற்றியும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது முக்கியமானதாக இருக்குது.
பர்ன் அவுட்டை லேசினஸ்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தாலோ, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தாலோ, மென்டல் ஹெல்த் கேருக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.